பெண்களின் வாழ்வாதாரத்துக்காக தமிழக முதலமைச்சர் மகளிர் உரிமை தொகை கொடுத்து பெண்களின் வாழ்க்கையில் ஒளியேற்றிருக்கிறார். அப்படி உதவி தொகை பெறுகின்ற உரிமை தொகையை பெறுகின்ற பெண்களை பார்த்து பிச்சைக்காரிகள் என்று கூறிய குஷ்பு வாய் துறப்பாரா? நான் சொல்கிறேன், குஷ்பு தான் மிகப்பெரிய பிச்சைக்காரி. தமிழகத்திற்கு பம்பாயிலிருந்து தமிழகத்திற்கு வாழ்க்கை தேடி வாழ்வாதாரத்தை தேடி வந்த நீங்கள் தமிழக பெண்களும் தமிழக மனிதர்களும் உங்களுக்கு சினிமா துறையில் உங்களுக்கு நாங்கள் டிக்கெட் வாங்கி உங்க படத்தை பார்த்து போட்ட பிச்சையில் நீங்க இன்றைக்கு வளர்ந்து விட்டு தமிழக பெண்களை தமிழ் மண்ணில் வாழ்கின்ற தமிழச்சிகளை பார்த்து பிச்சைக்காரிகள் என்று சொன்னதை வார்த்தையை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். இதை பற்றி எங்கவாது எட்டையப்பன் அண்ணாமலை குஷ்புவை கண்டித்தாரா? இல்ல அந்த கட்சியில் இருக்கின்ற வேற யாராவது கண்டித்தார்களா? கண்டிக்கவில்லை. ஏனென்றால் எட்டையப்பன் அண்ணாமலை தமிழ் மண்ணுக்கும் தமிழ் மக்களுக்கும் தமிழர்களின் உரிமைக்கும் எதிரானவர், காட்டி கொடுப்பவர். தமிழர்களின் உரிமைக்காக தமிழகன் முதலமைச்சர் ஜிஎஸ்டி பணத்தையும் மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக நிவாரண தொகையும் மத்திய அரசாங்கத்திடம் கேட்கும் பொழுது வாயை மூடிக்கொண்டு இருந்தவர் தான் அண்ணாமலை. இவர் தமிழகத்தின் எட்டையப்பனாக அல்ல, உலக எட்டையப்பனாகவே நான் அண்ணாமலையை பார்க்கின்றேன். அதே போன்று இன்றைய வரைக்கும் காயத்ரி ரகுமர் ராம் அவர்களுக்கும் கௌதமி அவர்களுக்கும் இழைக்கப்பட்ட அநீதிக்கு இன்றுவரையும் அங்கு ஏதாவது பதில் சொன்னாரா எட்டையப்பன் அண்ணாமலை? பேசவில்லை. ஏனென்றால் மணிப்பூரில் இரண்டு பெண்களை நிர்வாணப்படுத்தி அழைத்து செல்லும் பொழுது மோடி என்ன சொன்னார், எனக்கு தெரியாது என்றார். அங்கு ஆட்சி ஆண்டு கொண்டிருப்பது யாரு? பாரதிய ஜனதா கட்சி. அப்படி மோசமான சம்பவம் நடந்திருக்கும் வாய் திறக்காத மோடி அவர்கள் இன்றைக்கு கர்நாடகா மாநிலத்தில் 17 வயது நிரம்பிய ஒரு குழந்தைக்கு ஏற்பட்டிருக்க மிகப்பெரிய கொடுமை அசிங்கம் நாங்கள் இந்த மகிளா காங்கிரஸ் மிக வன்மையாக கண்டிக்கிறது. பெண் குழந்தைகளை பாரதிய ஜனதாவிடமிருந்து காப்பாற்ற வேண்டிய இக்கட்டான சூழ்நிலைக்கு இன்றைக்கு பெண்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். நான் ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன், தமிழகம் முழுவதும் இருக்கின்ற பெண்கள் பாரதிய ஜனதாவை சார்ந்தவர்கள் யாராவது உங்க வீட்டு தெருக்களில் போனால் நீங்க தயவுசெய்து கதவை மூடிக்கொண்டு உங்கள் பெண் குழந்தைகளை நீங்க காப்பாற்றிக் கொள்ளுங்கள். ஆனால் காங்கிரஸ் ஆட்சி மத்தியில் இருக்கும் பொழுது பெண்கள் பாதுகாப்புக்கான பல்வேறு சட்டங்கள் கொண்டு வரப்பட்டது. பெண் குழந்தைகளை பாதுகாத்தோம், பெண்களை பாதுகாத்தோம். குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாப்பதற்கு குடும்ப வன்முறை சட்டங்கள் பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது. பெண்களை வரதட்சணை ரீதியாக பாதிக்கப்பட்டால் வரதட்சணை தடுப்பு சட்டம் கொண்டு வந்தோம் காங்கிரஸ் அரசாங்கம். வேலை செய்கின்ற இடங்களில் பெண்களுக்கு ஏற்படுகிற பாலியல் குற்றங்களை தடுப்பதற்காக சட்டங்கள் கொண்டு வரப்பட்டது. நிர்பயா என்ற ஒரு நிதியை உருவாக்கி 1000 கோடி அந்த நிதியில் ஒதுக்கினோம் நாம். எதற்காக என்றால் பாலியல் ரீதியாக பாதிக்கின்ற பெண்களுக்கு நிவாரண தொகையாக வழங்க வேண்டும் என்று 1000 கோடி நிர்பயா நிதியை ஒதுக்கிய காங்கிரஸ் அரசாங்கம் மோடி வந்த பின்பாக வெறும் 300 கோடி வைத்தார். ஏனென்றால் குற்றவாளிகள், பாலியல் குற்றம் புரிகின்ற குற்றவாளிகள் பாரதிய ஜனதாவில் பெருகிவிட்டார். இந்த RSS இயக்கத்தை சார்ந்தவர்கள் அப்படிப்பட்ட பாலியல் குற்றவாளிகளுக்கு துணை போவதுதான் வெக்கப்பட வேண்டிய வேதனைப்பட வேண்டிய விஷயமாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு ராகுல் காந்தி அவர்கள் பெண்களுக்கு நீதி கேட்டு, விவசாயிகளுக்கு நீதி கேட்டு, குழந்தைகளுக்கு நீதி கேட்டு இன்று புறப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அதன் அடிப்படையில் மத்தியில் இந்திய கூட்டணி சார்பாக ஆட்சி அமைந்தால் நாங்கள் பெண்களுக்கான நீதியாக என்னென்ன தருவோம் என்று ஒரு உறுதியை இளம் தலைவர் ராகுல் காந்தி வழங்கியிருக்கிறார்.